हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्म क्रिएटिव चैनल सिंपला वीट नाटल और फ्लावर वेस एप्पडी पिंड्रदुन्नु सोल्लिट्टु पार्क्क पोरोम। இதே மாதிரி வீட் நாட்ல ரெண்டு ஃப்ளவர் வேஸ் இதை விட பெருசா எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு, பாருங்க। ஃப்ளவர் வேஸ்ல பெர்ஃபெக்ட்டா இந்த ஷேப் வரதுக்கு ஒரு ஒரு ரவுண்ட்லயும் ஒரு ஒரு மாதிரி நம்ம பின்ன போறோம். சோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க। இந்த ஃப்ளவர் வேஸ் பின்றதுக்கு மொத்தம் 20 வயர், ஒரு ஒரு வயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க। கட் பண்ண இந்த 20 வயரையும் இந்த பேங்கிள்ல தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். உங்ககிட்ட ஃபேட் ஆன பழைய மெட்டல் பேங்கிள் இருந்துச்சுனா எடுத்து வச்சுக்கோங்க। கட் பண்ண இந்த வயரை இந்த வளையல்குள்ள இப்படி போடணும், போட்டு பாதியா மடிச்சுக்கோங்க। ரெண்டு பக்கமும் அப் அண்ட் டவுன் இல்லாம ஈக்குவலா வெச்சுக்கோங்க। வெச்சிட்டு இப்ப ரன்னிங் வயர் வச்சு நம்ம வீட் நாட் போட போறோம். எப்பவும் போல ரன்னிங் வயரை லெஃப்ட் சைடு குட்டியா விட்டுருங்க। விட்டுட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணனும், உள் பக்கமா மடிக்கணும். இன்னொரு முறை செய்யற பாருங்க, இப்படி உள் பக்கமா இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணனும். பண்ணிட்டு இந்த லூப் குள்ள இருந்து இந்த ரெண்டு வயரையும் இப்படி வெளி பக்கமா எடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் வீட் நாட். இதே மாதிரி இன்னொரு முறை பண்ணனும், இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணனும். லூப் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லூப்புக்குள்ளே இருந்து ரெண்டு ஒயரையும் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு நாட் டைட்டாக வராது, அடுத்த அடுத்த ரவுண்டில் நாட் நமக்கு டைட்டாக வந்துடும். இந்த ஒயர் பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுறேன். இதே மாதிரி தான் கட் பண்ண மீதி 19 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது ஒயரை இந்த வளையலுக்குள்ளே இப்படி போடுறேன். போட்டுட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க, மடித்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க, அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். இப்போ ஒரு முறை பண்ணியாச்சு, அகெயின் இதே மாதிரி இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த ரெண்டு ஒயரையும் வெளி பக்கமாக எடுக்கணும். இதுதான் வீட் நாட். இப்போ அடுத்து இதே மாதிரி மூணாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். மூணாவது ஒயரை இந்த வளையலுக்குள்ளே இப்படி போட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரன்னிங் ஒயரில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த ரெண்டு ஒயரையும் வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஃப்ளவர் வேஸ் ஃபுல்லாகவே நம்ம வீட் நாட்டில் தான் போட போகிறோம். கடைசியாக அந்த வாய் பகுதியில் மட்டும் நம்ம பாக்ஸ் நாட்டில் பின்னுவோம். இப்போ மூணு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நாலாவது ஒயரை இதே மாதிரி ஜாயின் பண்ணுறேன். மினி ஃப்ளவர் வேஸ்லேருந்து பெரிய ஃப்ளவர் வேஸ் வரைக்கும் எல்லா விதமான நாட்ஸ்லையும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஃப்ளவர் வேஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸில் வைக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸ் நீங்கள் கடையில் வாங்க வேண்டியதில்லை. விதவிதமாக புது மாடலில் ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நாலு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 15 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போது 5 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 20 ஒயரையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ண 20 ஒயரையும் இந்த பேங்கிளில் ஒரு ரவுண்டு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். பாக்ஸ் நாட்லேயோ இல்லை ஆம்பளை நாட்லேயோ ரன்னிங் ஒயர் வச்சு குடைகள் பின்னும்போது ஏணிப்படி முடிச்சு போடுவோம் இல்லையா? இந்த வீட் நாட்டுக்கு ஏணிப்படி முடிச்சு நம்ம போட வேண்டியதில்லை. அப்படியே அடுத்த ரவுண்டு, அதாவது ரெண்டாவது ரவுண்டை கண்டினியூ பண்ணலாம். இங்கே இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு மேலேயே பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டு போடுறேன். ரெண்டாவது ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயரில் தான் நம்ம நாட் போட போகிறோம். மூணாவது ரவுண்டில் இருந்தால் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். அப்புறம் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆக தான் செய்யும். இந்த வீட் நாட்டில் ஒயர் வந்துட்டு ரொம்ப டைட்டெல்லாம் பிடிக்காது. ஸோ ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு பின்ற வரைக்கும் கூட இந்த மாதிரி டைட் பண்ணிகிட்டே நாட் போடுங்க. அதுக்கப்புறம் நாலாவது ரவுண்ட்லேருந்து அதுவே நமக்கு கரெக்டாக வந்துடும், லூஸ் ஆகாது. இப்போ பாருங்கள் இந்த ஒயரும் லூஸாக இருக்குது. ஸோ டைட் பண்ணிகிட்டே நாட் போடுறேன். இந்த வீட் நாட்டில் ஃப்ளவர் வைஸ் இல்லாமல் கூடைகளும் நம்மளால் பின்ன முடியும். இதில் ஒயர் கூடைகளும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. வீட் நாட் பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன்.
ஒன்றரை ரவுண்டு மட்டும்தான் நான் பின்னியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர் இவ்வளோ முறுக்கள் இருக்குது. இந்த வீட் நாட் வச்சு கூடைகளோ இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் பின்னும்போதோ இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னாக்கா ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி அதிகமாக முறுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, கட் பண்ண ஒயர் போக மீதி இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை கண்டிப்பாக இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி முறுக்களை சரி செய்யணும். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் கட்டாமல் வச்சிங்கன்னாக்கா ஒயர் எல்லாமே உன்னோட ஒன்று முறுக்கிக்கும், ரொம்ப சிக்கலாயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இப்போ முறுக்களை சரி செஞ்சாச்சு. முறுக்களை சரி செஞ்சுட்டு ரெண்டாவது ரவுண்டில் எந்த சேஞ்சும் இல்லை, ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுட்டே வரணும். அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். மூணாவது ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜோடியாக இருக்கு இல்லையா, ஜோடி ஜோடியாக இருக்கிற மூணு ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். நாலாவது ஒயரில் அந்த ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நம்ம நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டேன். இதே மாதிரி ரெண்டாவது நாட் போடுறேன். இப்போ அடுத்து மூணாவது நாட் போடுறேன். ஜோடியாக இருக்கிற ஒயரில் அப்படியே நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ மூணு நாட் போட்டாச்சு. அடுத்து நாலாவது நாட் போடுறேன் பாருங்கள். ஜோடியாக இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை தனித்தனியாக பிரித்து நாட் போடணும். இந்த ஒரு ஒரு ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இது எதுக்காகன்னா, கீழ் பக்கத்தை விட கொஞ்சம் அகலம் இந்த இடத்துல அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட்டோம். தேர்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறோம், மூணு நாட் வந்துட்டு ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போடுறோம். நாலாவது நாட் வந்துட்டு அந்த ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நாட் போடுறோம். அடுத்து பாருங்கள், மூணு நாட்டு ஜோடியாக இருக்கிற ஒயர்லேயே நாட் போடுறேன். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, ஜோடியாக இருக்கிற ஒயர்லேயே நாட் போடுறேன். ஃபோர்த் ரவுண்டு ஃபிஃப்த் ரவுண்டில் இதை விடவும் இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக அதுலேயும் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு, இது மூணாவது நாட்டு. ஓகே, இப்போ மூணு நாட் போட்டாச்சு. அடுத்து நாலாவது நாட் அஞ்சாவது நாட் பாருங்கள். ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நம்ம நாட் போடுறோம். இதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். மூணு ஒயர் ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போடணும். நாலாவது நாட்டு அஞ்சாவது நாட்டு வந்துட்டு ஜோடியை தனித்தனியாக பிரித்து நாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிக்கோங்க. இப்போ பாருங்கள், மூணாவது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஒயர் லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டோம் இல்லையா, இதுதான் அடையாளம். இதை அடையாளமாக வச்சு தான் அந்த ரவுண்ட்ஸை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் வேணால் மார்க் ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நாலாவது ரவுண்டு பின்ன போகிறேன். இந்த ஒயர் ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். அடுத்து இங்கே ஜோடியாக இருக்கும் ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நாட் போடுறேன். இந்த நாலாவது ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நாட் வந்துட்டு ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போட போகிறோம். அதுக்கு அடுத்த நாட்டு ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நாட் போடணும். அதுக்கு அடுத்த நாட் வந்துட்டு ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போடணும். அதுக்கு அடுத்த நாட் வந்துட்டு ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நாட் போடணும். இந்த மாதிரி பின்னுறதுனால மூணாவது ரவுண்டை விட நாலாவது ரவுண்டு இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமாக நமக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், ஆல்ரெடி இந்த ஒயர் நமக்கு தனியாக தான் இருக்குது. ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் அப்படியே நாட் போட்டுக்கிறேன். நம்ம மூணாவது ரவுண்டில் தனித்தனியாக பிரித்து நாட் போட்டோம் இல்லையா, அதில் இப்போ நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்து இந்த ஒயர் ஜோடியாக இருக்குது. ஸோ ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்த நாட் பார்த்தீங்கன்னா, ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நாட் போடணும். இப்போ இந்த ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போது ஜோடியாக இருந்த ஒயரை தனித்தனியாக பிரித்து நாட் போட்டாச்சு. இப்போ மூணாவது ரவுண்டை விட நாலாவது ரவுண்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அகலம் நமக்கு அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போடணும். அதுக்கப்புறமா தனித்தனியாக இருக்கிற ஒயரில் நாட் போடணும். இதே மாதிரி இந்த நாலாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னணும். இப்போ நாலாவது ரவுண்டு பின்னிட்டே பாருங்கள், இந்த குட்டியாக இருக்குது இல்லையா, இதுதான் அடையாளம்.
அடுத்து அஞ்சாவது ரவுண்டை நம்ம பின்ன போகிறோம். அஞ்சாவது ரவுண்டில் கம்ப்ளீட்டாக எல்லா ஒயரையுமே தனித்தனியாக பிரித்து நம்ம நாட் போட போகிறோம். ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயரை தனித்தனியாக பிரித்து நம்ம நாட் போட போகிறோம். ஆல்ரெடி தனியாக இருக்கும் இல்லையா, தனியாக இருக்கிற அந்த ஒரு ஒயரில் அப்படியே நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டு ஒயர் ஜோடியாக இருக்குது, இதை தனித்தனியாக பிரித்து நாட் போடுறேன். இப்போ நாலாவது ரவுண்டை விட அஞ்சாவது ரவுண்டு இன்னும் அகலம் அதிகமாக நமக்கு வரும். அஞ்சாவது ரவுண்டில் எல்லா ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயரையும் தனித்தனியாக பிரித்து நம்ம நாட் போடுவோம் இல்லையா. அதே மாதிரி ஆறாவது ரவுண்டு ஏழாவது ரவுண்டை கண்டினியூ பண்ணணும். இங்கே ஆரோ மார்க் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அஞ்சாவது ரவுண்டு ஆறாவது ரவுண்டு ஏழாவது ரவுண்டு அந்த ஃப்ளவர் வேஸோட நடு பகுதி, அது கொஞ்சம் அகலமாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா எட்டாவது ரவுண்ட்லேருந்து அகலம் நமக்கு கம்மியாக வரணும், அதுக்காக ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். அடுத்தடுத்து மூணு ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி மூணு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மொத்தம் ஏழு ரவுண்டு பின்னியிருக்கேன். கடைசி மூணு ரவுண்டில் எல்லா ஒயரையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து நாட் போட்டதுனால இந்த மாதிரி அகலம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, இந்த குட்டியாக ஒயர் இருக்கும் பாருங்கள், இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா. இப்போது இதே இடத்துல இருந்து எட்டாவது ரவுண்டு பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எட்டாவது ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகலத்தை நம்ம கம்மி பண்ணிட்டு வரப்போகிறோம். இந்த எட்டாவது ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ எட்டாவது ரவுண்டு இங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு தனித்தனியாக இருக்கிற ஒயரை ஜோடியாக பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ ரெண்டு ஒயரை ஜோடியாக பிடிச்சி நாட் போட்டாச்சு. அடுத்த நாலு நாட் பார்த்தீங்கன்னா ஒயர் தனித்தனியாக வச்சு நாட் போட போகிறோம். அடுத்து ரெண்டு ஒயரை ஒன்றா வச்சு நாட் போடணும். அடுத்து நாலு ஒயரில் தனித்தனியாக நாட் போடணும். அதுக்கப்புறம் ரெண்டு ஒயரை ஜோடியாக வச்சு நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த எட்டாவது ரவுண்டை ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். அடுத்து நாலு நாட் பாருங்கள், தனித்தனியாக நாட் போடுறேன். இப்போ ரெண்டாவது ஒயரும் தனியாக இருக்குது, அதில் அப்படியே நாட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகலத்தை கம்மி பண்ணிட்டு வரணும். ஒரேடியாக கம்மி பண்ணாலும் அந்த ஷேப் நமக்கு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. இது நாலாவது நாட்டு. ஓகே, இப்போ நாலு நாட் நம்ம போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இந்த தனித்தனியாக இருக்கிற ஒயரை ஜோடியாக பிடிச்சி நாட் போடுறேன். இப்போது ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா, தனித்தனியாக இருக்கிற ஒயரில் நாலு ஒயரில் நாட் போடணும். நாலு நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு தனித்தனியாக இருக்கிற ஒயரை ஜோடியாக பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த எட்டாவது ரவுண்டு ஃபுல்லாகவே பீனணும் ஓகேவா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி பீன்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த எட்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பீனணும். பிகினருக்காக எட்டாவது ரவுண்டு எப்படி பீன்றதுன்னு இன்னும் ஒரு முறை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நாட் வந்துட்டு தனித்தனியாக இருக்கிற ஒயரை ஜோடியாக பிடிச்சி நாட் போடணும். அதுக்கு அடுத்த நாலு நாட் வந்துட்டு தனித்தனியாக இருக்கிற ஒயர்லேயே நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாட் வந்துட்டு ரெண்டு ஒயரை ஜோடியாக பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த எட்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பீனணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது எட்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அந்த எட்டாவது ரவுண்டுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா, அதுதான் அடையாளமாக வச்சு பின்னியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நாட்டு ஜோடியாக பின்னியிருக்கேன், அதுக்கு அடுத்து நாலு நாட் தனித்தனியாக போட்டிருக்கேன். அடுத்து ஜோடியாக பின்னியிருக்கேன், அடுத்து தனித்தனியாக பின்னியிருக்கேன். இந்த மாதிரி பின்னதுனால பாருங்கள் அகலம் மேல் பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக நமக்கு வந்திருக்கு. இதுக்கு அடுத்து ஒன்பதாவது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். ஒன்பதாவது ரவுண்டு எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு இந்த ஒயர் ஜோடியாக இருக்குது, ஸோ ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாட்டு ஜோடியாக இருக்கிற ஒயரில் நாட் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்த ரெண்டாவது நாட் பார்த்திங்கன்னா தனித்தனியாக போடணும். அடுத்த ரெண்டு நாட்டு ஜோடி ஜோடியாக போடணும். அடுத்த ரெண்டு நாட்டு தனித்தனியாக வச்சு போடணும். அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்டு வந்துட்டு ஜோடியாக வச்சு போடணும். இப்போ இதை பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு ஓகேவா. இப்போ அடுத்து ரெண்டு ஒயர் தனித்தனியாக இருக்கும், ஸோ தனித்தனியாக இருக்கிற ஒயர்லேயே நாட் போட்டுக்கலாம். இப்போது தனித்தனியாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ரெண்டு ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஆல்ரெடி இந்த ரெண்டு ஒயர் நமக்கு ஜோடியாக தான் இருக்கும், ஸோ இதில் அப்படியே நாட் போட்டுக்கிறேன். ஜோடியாக இருக்கிற ஒயரை பிரிக்காமல் அப்படியே நாட் போடுறேன்.
இப்போ அடுத்து இந்த ரெண்டு ஒயர் நமக்கு தனித்தனியாக இருக்கும். அடுத்து ரெண்டு ஒயர் ஜோடியாக பிடிச்சி நாட் போடணும். அடுத்து ரெண்டு ஒயர் தனித்தனியாக பிடிச்சி நாட் போடணும். அடுத்து ரெண்டு ஒயர் ஜோடி ஜோடியாக பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த ஒன்பதாவது ரவுண்டை ஃபுல்லாக பீனணும். ஓகேவா? அடுத்து பத்தாவது ரவுண்ட்லேருந்து நமக்கு எல்லா ஒயரையும் ஜோடி ஜோடியாக பிடிச்சி நாட் போடுற மாதிரி வரும். கடைசி நாலு ரவுண்டு, அதாவது 10, 11, 12, 13 இந்த நாலு ரவுண்ட்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போடுவோம். இப்போ பாருங்கள், ரெண்டு ஒயர் ஜோடியாக பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்து இந்த ரெண்டு ஒயர் ஆல்ரெடி ஜோடியாக இருக்குது, ஸோ அப்படியே நாட் போட்டுக்கிறேன். இப்போது அடுத்து ரெண்டு ஒயர் தனித்தனியாக பிடிச்சி நாட் போடணும். அதுக்கு அடுத்த ரெண்டு நாட் வந்துட்டு ஜோடி ஜோடியாக நாட் போடணும். அதுக்கு அடுத்த ரெண்டு நாட் வந்துட்டு தனித்தனியாக போடணும். அதுக்கு அடுத்த ரெண்டு நாட் வந்துட்டு ஜோடி ஜோடியாக போடணும். இதே மாதிரி தான் இந்த ஒன்பதாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். இப்போ பாருங்கள், ஒன்பதாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இதுலேயும் குட்டியாக இருக்கும் இல்லையா ஒயர், அதை தான் அடையாளமாக வச்சுருக்கேன். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்கும். என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து இந்த ஷேப்பை கொண்டு வந்தாலும் இந்த வீட் நாட் அப்படின்றதுனால அந்த ஃப்ளவர் வேஸோட ஷேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு உட்காராது. இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பரில் பால் மாதிரி செஞ்சுருக்கேன். செஞ்சு அதை ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். இதை தான் இந்த ஷேப்புக்காக இந்த ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த பேப்பர் பால் வைக்க பிடிக்கலனாக்கா பிளாஸ்டிக்கில் பால் இருக்கு இல்லையா, அதை வாங்கி இதுக்குள்ள வச்சுக்கலாம். நீங்க சேல் பண்ண போறீங்கன்னா பிளாஸ்டிக் பால் வாங்கி இதுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் வேஸ்க்குள்ள பால் வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, பர்ஃபெக்டான அந்த ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஃப்ளவர் வேஸ்க்குள்ள பால் வச்சதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒயர் லூஸா இருக்கும், இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி இந்த நாட்டை வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. எந்த பக்கத்துல லூஸ் இருக்கோ அந்த இடத்துல டைட் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ளவர் வேஸ் வந்துட்டு நமக்கு நேரா வந்துடும். பத்தாவது ரவுண்ட்ல இருந்து இதை நம்மளால சரி செய்ய முடியாது. ஸோ ஒன்பதாவது ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ் வந்துட்டு நேரா இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி சரி செஞ்சுக்கோங்க. இப்போது ஃப்ளவர் வேஸ் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பத்தாவது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். பத்தாவது ரவுண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட போகிறோம். இப்போது இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஜோடியாக தான் இருக்குது, ஸோ அப்படியே வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதை ஜோடியாக பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. ஜோடியாக இருக்கிற இந்த ரெண்டு ரெண்டு ஒயரை இப்படி ஒன்றா பிடிச்சி நாட் போடணுமான்ற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரி போடக்கூடாது. ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி மட்டும்தான் நாட் போடணும். இப்போ இந்த ரெண்டு ஒயர் தனியாக இருக்குது, ஸோ தனியாக இருக்கிற ஒயரை ஜோடியாக பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்த நாட் பாருங்கள், ஆல்ரெடி அந்த ஒயர் ஜோடியாக தான் இருக்குது, ஸோ அப்படியே இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் இடையில கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாட் பாருங்கள், ஆல்ரெடி ரெண்டு ஒயரும் நமக்கு ஜோடியாக இருக்குது, ஸோ அப்படியே நாட் போட்டுக்கிறேன். 10, 11, 12, 13 கடைசி நாலு ரவுண்டு ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டு வரணும். ஓகேவா? இப்போ கடைசி நாலு ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ நாலு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கடைசி நாலு ரவுண்டு ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டதுக்கப்புறம் அந்த ஷேப் பாருங்கள், ரொம்ப அகலம் கம்மியாக நமக்கு வந்திருக்கும். இப்போது இனி ரன்னிங் ஒயர் நமக்கு தேவையில்லை, ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இந்த குட்டியாக இருக்கிற ஒயரை இந்த ஃப்ளவர் வேஸ்க்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இப்போது வீட் நாட் போட்டது போக மீதி இருக்கிற இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ ஒயர் இருந்துச்சுன்னா தான் ஃபைனலாக நம்மளால் பாக்ஸ் நாட்டில் மவுண்டன் ஷேப் மாதிரி பின்ன முடியும். இப்போது 20 ஒயர் நமக்கு ஜோடி ஜோடியாக இருக்கு இல்லையா, அந்த 20 ஒயரையும் பார்த்தீங்கன்னா 5 இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ரவுண்டில் நம்ம தனித்தனியாக மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு மவுண்டன் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நாலு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த நாலு ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கும். ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயரை பிடிச்சி நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ரெண்டு ஒயரும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும், லைட்டாக அந்த ஒயரை திருப்பி வந்துட்டு நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, பக்கத்தில் ரெண்டாவது நாட் போடணும். ஜோடியாக ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இதே மாடலில் பெரிய ஃப்ளவர் வேஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இது எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் வேஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அடுத்து மூணாவது நாட் போடுறேன். இந்த மூணாவது ஒயர் பாருங்கள், ஜோடியாக இருக்கும். இதை பிடிச்சி நாட் போடணும். பின்னாடி இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிங்க, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடுங்க. அப்போ தான் இந்த நாட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரை மடிச்சிட்டிங்கன்னா நாட் போட கஷ்டமாக இருக்கும். இப்போ மூணாவது நாட் போட்டாச்சு, அடுத்து நாலாவது நாட் போடணும். இந்த ரெண்டு ஒயரில் பின்னாடி இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கிறேன், மடித்து நாட் போடுறேன்.
இப்போ நாலு நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த நாலு நாட்டுக்கு மேலே உன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், மூணு நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாட்டுக்கு இடையில இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில ரெண்டாவது நாட் போடுற. அடுத்து மூணாவது நாட் போடுறேன். இப்போ மூணு நாட் போட்டாச்சு இல்லையா, இந்த மூணு நாட்டுக்கு மேலே ரெண்டு நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு. இது செகண்ட் நாட்டு. இப்போ கடைசியாக இந்த ரெண்டு நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதுதான் மவுண்டன் ஷேப். இப்போது இந்த ஒரு மவுண்டன் ஷேப் பின்ன பாருங்கள், இதே மாதிரி இன்னும் நாலு மவுண்டன் ஷேப் பின்னணும். நாலும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு மவுண்டன் ஷேப் நம்ம பின்னியாச்சு, இதுக்கு மேலே ரெண்டாவது ரவுண்டு பின்ன போகிறோம். ஒரு ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் நாலு நாலு ஒயர் போகும், நாலு நாலு ஒயரையும் பிடிச்சி நம்ம மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஷேப்புக்கு இடையில நாலு நாலு ஒயர் க்ராஸ் ஆகுது இல்லையா, க்ராஸ் ஆகுற ஒயரில் ஃபஸ்ட்டு சென்டரில் இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். சென்டர் நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு மூணு நாட்டு, லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு மூணு நாட் போடணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு பின்னிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது மூணாவது நாட்டு. ரைட் சைடு மூணு நாட் போட்டாச்சு, லெஃப்ட் சைடு மூணு நாட் போடணும். லெஃப்ட் சைடு மூணு நாட் போட்டாச்சு. மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ரெண்டு நாட்டு, லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் போடணும். ரைட் சைடு ரெண்டு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடில் ஒரு நாட்டு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். அடுத்து இந்த ரெண்டு நாட்டுக்கு மேலே ஃபைனலாக க்ராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இதுதான் ரெண்டாவது ரவுண்டு மவுண்டன் ஷேப். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், அந்த பெட்டல் வந்துட்டு பெருசான மாதிரி இருக்குது. ரெண்டாவது ரவுண்டு மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சதுக்கப்புறம் கையோட நாலு நாலு ஒயரை வந்துட்டு சொருகி விட்டுருங்க. ஏன்னாக்கா பக்கத்தில் இன்னொரு மவுண்டன் ஷேப் பின்னும்போது இந்த நாலு ஒயர்லேயும் சேர்த்து பின்னுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டாவது ரவுண்டில் ஒரு ஒரு மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சதுக்கப்புறமா கையோட இந்த நாலு நாலு ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. இந்த மவுண்டன் ஷேப்பில் ஒயர் சொருகினது போக இன்னும் கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மடித்து சொருகி விடுங்க, கட் பண்ணி விடாதீங்க. இப்போ இதே மாதிரி நாலு நாளும் மொத்தம் எட்டு ஒயரை இந்த மாதிரி சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த நாலு ஒயரை சொருகி விடலான்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இந்த இடத்துல மவுண்டன் ஷேப் பின்னும்போது இந்த நாலு ஒயர் இருந்துச்சுன்னா இதுலேயும் பின்னிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால தான் ஒரு ஒரு மவுண்டன் ஷேப் பின்னதுக்கப்புறம் ஒயரை சொருகி விட சொன்னேன். இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது பெட்டல் பின்னிட்டு கையோட ஒயரை சொருகி விட்டுருங்க. இப்போ ரெண்டாவது பெட்டலை பின்னி முடிச்சாச்சு, ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்து பக்கத்தில் இந்த இடத்துல இன்னொரு பெட்டல் பின்னணும். இது மூணாவது பெட்டல். அதுக்கப்புறம் கையோட ஒயரை சொருகி விட்டுருங்க. அப்புறம் இந்த இடத்துல நாலாவது பெட்டல் பின்னணும்.
கடைசியாக இந்த இடத்துல அஞ்சாவது பெட்டல், இன்னும் மொத்தம் மூணு பெட்டல் பீனணும். ஃபுல்லாக பீனி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போது வீட் நாட்டில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகான ஃப்ளவர் வேஸ் எப்படி பீன்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ளவர் வேஸில் வைக்கிறதுக்கு விதவிதமான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லையே வீடியோ இருக்குது. அப்புறம் ஃப்ளவர் வேஸ் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய புதிய மாடலில் ஃப்ளவர் வேஸ்லாம் எப்படி பீன்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃப்ளவர் வேஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.